தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூர் என்றதுமே சில்லென்று சீதோசன நிலையும் சுவையான சிறுவாணி குடிநீரும் வாங்க போங்க என வாய் நிறைய பேசி அளாவுகிற கொங்கு மக்களின் பாசையுமே நினைவுக்கு வரும். கூடவே 1998 நடந்த தொடர் குண்டுவெடிப்பு பயங்கரமும், அப்போது நடந்த என்கவுண்டருக்கு பின் அடுத்ததாக நடந்த என்கவுண்டர் 2010. சினிமா காட்சிகளையும் மிஞ்சும் அளவுக்கு நடந்த நெஞ்சம் பதை பதைக்கும் சம்பவத்தை பற்றிய பதிவே இது. அன்று 2010 அக்டோபர் 29 காலை 7:50 மணி, அம்மா கையால் ஆசையார சிற்றுண்டி முடித்து பள்ளி சீருடையுடன் கிளம்பினர் அவ்விரு பிஞ்சுகளும். அவர்கள் கோவை நகரில் வியாபாரத்தில் கோலோச்சும் வர்த்தகர் ஒருவரின் வாரிசுகள். ஈ எறும்புக்கு கூட தீங்கு விளைவிக்க நினைக்காத ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்தவரின் பிள்ளைகள். மகளுக்கு 10 வயது, மகனுக்கோ 7 வயது, ஒரே பள்ளியில் படித்தார். அன்றாடம் பாட்டி அவர்களை அழைத்து வந்து வாடகை வேனில் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீடு திரும்புவார். மாலையிலும் அவரே வந்து அழைத்துச் செல்வார். அன்றைய தினம் வழக்கம்போல் பாட்டியின் கரங்களை பற்றியவாறு அந்த பிஞ்சு குழந்தைகள் பள்ளிக்கு கிளம்பினர். சாலையில் வேனின் வரவுக்காக காத்திருந்தார் அந்த பாட்டி. தனது பேரக் குழந்தைகளை மரணத்தின் வாசலுக்கே அனுப்பி வைக்கப் போகிறோம் என்பதை அறியாமல் நேரம் ஆனது. பள்ளிக்கு அழைத்துச் செல்ல மாருதி வேனும் வந்து நின்றது. ஆனால் அது வழக்கமாக வரும் வேன் அல்ல, வந்தவரும் வழக்கமான டிரைவர் அல்ல. என்னப்பா, ரெகுலரா ஒரு டிரைவர் வருவாரே, அவர் வரலையா என பாட்டி கேட்க, அதுவாமா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அவர்தான் என்னை அனுப்பி வச்சார் என்றவாறே குழந்தைகளை வேனில் ஏற்றிக்கொண்டார் அந்த டிரைவர். பாட்டியும் அவனது பேச்சை நம்பி குழந்தைகளுக்கு டாட்டா காட்டிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினார். வேன் மின்னல் வேகத்தில் பறந்தது. பிள்ளைகளை பிக்கப் செய்த டிரைவர் பெயர் மோகனகிருஷ்ணன். வேன் வழக்கமான ரூட்டில் போகாமல் பொள்ளாச்சி சாலையில் பறந்ததும், ஏன் அங்கிள் ஸ்கூலுக்கு தானே போறோம் என்றன அந்த பிஞ்சுகள். சின்னதா ஒரு வேலை முடிச்சுக்கிட்டு போவோம் என்றவாறே அதிவேகத்தில் ஓட்டினான் மோகனகிருஷ்ணன். வேனில் கண்ணாடிகள் நாலாபுரமும் ஏற்றப்பட்டிருந்தன. நடக்கப் போவதை அறியாமல் வேனுக்குள் விளையாடியவாறே பாவமாய் பயணித்தன அந்த பிஞ்சுகள். வேன் பொள்ளாச்சியில் உள்ள அங்கலக்குறிச்சி கிராமத்தை அடைந்து ஒரு வீட்டின் முன் நின்றது. அது அவனது பள்ளி கூட்டாளி மனோகரனின் வீடு. இதற்கிடையே குழந்தைகள் இருவரும் வகுப்புக்கு வராதது குறித்து பள்ளி முதல்வர் பெற்றோரிடம் போனில் விசாரித்தார். பகீரென்றது அவர்களுக்கு. படபடத்த பெற்றோர் அங்குமெங்கும் விசாரித்தனர், எங்கும் தகவல் இல்லை. என்ன ஆனது பிள்ளைகளுக்கு? பயந்து போய் கோவை மாநகர போலீசின் உதவியை நாடினர். கமிஷனர் பிறப்பித்த அதிரடி உத்தரவால் அலர்ட் ஆன போலீஸ் சல்லடை போட்டு தேடத் துவங்கியது கடத்தல் வேனை. கோவை சிட்டி போலீஸும் ரூரல் போலீஸும் மின்னல் வேகத்தில் இயங்கி மாவட்டத்தின் அனைத்து சாலைகளுக்கும் சீல் வைத்து வேட்டையில் இறங்கியது. ஒரு பக்கம் போலீஸ் தேட, மறுபக்கம் மாபெரும் திட்டத்துடன் மோகனகிருஷ்ணன் மனோகரனின் வீட்டுக்குள் நுழைந்தான். அவசர வேலையாக வந்தேன், கயிறுகள் இருந்தால் எடுத்துட்டு வா என கூறி மனோகரனையும் வேனுக்கு அழைத்து வந்து முன் சீட்டில் ஏற்றி கொண்டான். பள்ளி சீருடையுடன் சிறுமியும் சிறுவனும் பின் சீட்டில் இருப்பதை கண்ட மனோகரன், இவர்கள் யார் என கேட்க, அதுவா ஆலியார் அணையை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன் என்றவாறே வேனை ஸ்டார்ட் செய்தான் மோகனகிருஷ்ணன். அப்போது நேரம் காலை 9 மணி. போகும் வழியில் ஓரிடத்தில் கடை முன் வேனை நிறுத்திய மோகனகிருஷ்ணன் வீட்டு வாசலை முழுக மாட்டு சாணத்துடன் கலக்கப்படும் சாணி பவுடரையும் பால் பாக்கெட் ஒன்றையும் வாங்கிய பின் மீண்டும் வேனை
அங்குள்ள கோபாலசாமி மலைக்கோவில் வனப்பகுதிக்கு ஓட்டினார். அங்கு சென்றதும் வேனில் இருந்த பிள்ளைகளை இறக்கி, இங்கு கரடி புலி சிங்கம் எல்லாம் இருக்கு, வாங்க காட்டுகிறேன் என கூறி அழைத்து சென்றார். கூடவே மனோகரனும் தங்களுக்கு அடுத்து நேரப்போகும் கொடூரத்தை அறியாத அவ்விரு பிஞ்சுகளும் அப்பாவித்தனமாக அவர்கள் பின்னே நடக்க துவங்கின. குழந்தைகளால் ஒரு கட்டத்துக்கு மேல் நடக்க முடியாமல் போக, ஸ்கூலுக்கே போகலாம் அங்கிள் என கூறி அழத் துவங்கினர். அங்கும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினான் மோகனகிருஷ்ணன். ஆம், தனது சட்டை பாக்கெட்டில் இருந்த தொலைபேசியை எடுத்து பேசுவது போல் நடித்தார். ஆம், உங்கள் பிரின்சிபல் சாரிடம் பேசிவிட்டேன், பள்ளிக்கே விரைவில் திரும்ப அழைத்து சென்று விடுகிறேன், அழாதீர்கள் என பொய் மூட்டையை அவிழ்த்துவிட, அதையும் அப்படியே நம்பிவிட்டன அந்த குழந்தைகள். ஆனாலும் அழுகையை மட்டும் நிறுத்தவில்லை. யாராவது பார்த்தால் பிரச்சனை ஆகிவிடும் என்றெண்ணிய மோகன கிருஷ்ணனும் கூட்டாளி மனோகரனும் மீண்டும் அந்த குழந்தைகளை திரும்ப அழைத்து வந்து வேனில் ஏற்றினர். வேன் அங்கிருந்தும் பறந்தது. இம்முறை நின்ற இடம் கம்மாளப்பட்டி. மனித நடமாட்டம் சிறிதுமற்ற வனப்பகுதி. அங்கு இவர்கள் நின்றிருந்த இடத்துக்கு அருகில் பிஏபி வாய்க்கால் என்றழைக்கக்கூடிய பரம்பிக்குளம் ஆளியாறு பாசனத்திட்ட வாய்க்காலில் ததும்ப ததும்ப தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. வேனுக்குள் இருந்த சிறுவனை மனோகரன் வெளியே இழுத்துச் சென்று தன் பக்கம் நிறுத்தி கொண்டு பேச்சு கொடுத்தான். வேனுக்குள் பின்சீட்டில் தனியாக இருந்த அந்த பச்சிளம் பாலக சிறுமியின் கை கால்களை கட்டி பாலியல் பலாத்காரம் செய்து கொடூர மிருகமாக மாறினான் மோகனகிருஷ்ணன். வழி தாழாமல் கதறிய அக்காவின் அலறலை கேட்டு தம்பியும் அங்கேயே அழுது உரண்டான். ஆனாலும் அந்த மனித மிருகங்களுக்கு மனமிறங்கவில்லை. பேனுக்குள் ஆடை களைந்த நிலையில் அலங்கோலமாக கிடந்த சிறுமியை மனோகரன் தன் பங்கிற்கு சீரழிக்க துவங்க, நெருப்பில் விழுந்த மலராய் கருகி சுருண்டது அந்த பச்சிளம் பிஞ்சு. இங்கே இப்படி ஒரு கொடூரம் நடந்து கொண்டிருந்த வேளையில் போலீசின் தேடலும் தீவிரமாகவே இருந்தது. கடத்தல்காரர்கள் தமிழக எல்லையை தாண்டியிருக்கலாம் என கருதி அண்டை மாநில போலீசாரும் அலர்ட் செய்யப்பட்டு தேடிக்கொண்டிருந்தனர். அதே வேளையில் அடுத்த பயங்கரத்தை நிகழ்த்த ஆரம்பித்தனர் அந்த காமுகர்கள். தாங்கள் தயாராக வாங்கி வைத்திருந்த பால் பாக்கெட்டை உடைத்து பாலை குழந்தைகளின் வாட்டர் பாட்டிலேயே ஊற்றி சாணி பவுடரையும் அதனுடன் கலந்து குழந்தைகளின் வாயில் ஊற்றினர். குடிக்க முடியாமல் குழந்தைகள் வாந்தி எடுத்தவாறே கதறினர். அப்படியும் விடாத படு பாதகர்கள் அங்கிருந்து வேனை கிளப்பி தீபாலப்பட்டி என்ற இடத்தில் நிறுத்தினர். அதுவும் மனித நடமாட்டமில்லாத இடம். அங்கும் பிஏபி வாய்க்காலில் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது தண்ணீர். சுற்றும் முற்றும் பார்த்த அந்த கொடூரர்கள் திடீரென குழந்தைகளை வேனிலிருந்து தூக்கி வந்து ஒருவர் பின் ஒருவராக வாய்க்காலில் தள்ளிவிட்டனர். அவர்களின் ஸ்கூல் பேக்குகளையும் வீசி எறிந்துவிட்டு அங்கிருந்து தப்பின. தண்ணீரில் தத்தளித்தவாறே அடித்து செல்லப்பட்டன அந்த பச்சிளம் குழந்தைகள். அப்பொழுது இரவு 7 மணி. அவ்விரு மனித மிருகங்களும் வந்த வேனிலேயே தப்பி மாயமாகியிருந்தன. ஆனால் அதற்குள் போலீசார் இவர்களை நெருங்க துவங்கிவிட்டனர். மோகன கிருஷ்ணனின் உறவினர், நண்பர், தெரிந்தவர் என எல்லா இடங்களையும் சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையினை தீவிரமாக்கியிருந்தனர். தங்களை இனி யாரும் கண்டுபிடிக்க முடியாதென்ற எண்ணத்தில் காமக்கூட்டாளி மனோகரனை அவனது வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு தனது நண்பர் ஒருவரின் வீட்டுக்கு சென்று இரவில் கதவை தட்டினான் மோகனகிருஷ்ணன். மாய வலை விரித்து அதுவரை காத்திருந்த போலீஸ் டீம்
உலை நெடுங்க செய்யும் வகையில் காமுகன் மோகன கிருஷ்ணனை அலைக்காக தூக்கியது. அடுத்து அவனது கூட்டாளியும் சிக்கினான். என்ன நடந்தது என விசாரித்த போலீசுக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது. குழந்தைகளுக்கு நேர்ந்த கதிகெட்டு திடுக்கிட்டனர் போலீசார். பல கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்தோடும் பிஏபி வாய்க்கால் தண்ணீரில் வீசப்பட்ட குழந்தைகளை இரவில் எங்கே போய் தேடுவது? ஒருவேளை உயிரிழந்திருந்தால் சடலங்களை எந்த ஊரில் மீட்பது என தெரியாமல் விடிய விடிய குழந்தைகளை தேடும் பணியை துவக்கினர். நூற்றுக்கணக்கான போலீசாரும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரும் தேடாத இடமில்லை. ஆனால் மறுநாளும் அதற்கு அடுத்த நாளும் அடுத்தடுத்து சடலங்களாகவே மீட்கப்பட்டனர் அவ்விரு குழந்தைகளும். கொந்தளித்தனர் கோவை மக்கள். காம கொடூர மிருகங்களை தூக்கிலிடுங்கள் என மக்கள் திரண்டு போராட்டங்களில் குதித்தார்கள். இதற்கிடையே மோகன கிருஷ்ணனையும் கூட்டாளி மனோகரனையும் போலீஸ் கஸ்டடியில் எடுத்த ஸ்பெஷல் டீம் அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கையில் இறங்கியது. குழந்தைகளை கடத்தி கொன்றது எப்படி என குற்றவாளிகளையே நடித்து காட்டச் சொல்லி வீடியோவில் பதிவு செய்து ஆதார ஆவணமாக்கும் நடவடிக்கைகளை துவக்கியது. அதுவே சட்ட நடைமுறையும் கூட. அன்று 2010 நவம்பர் 9 காலை 6:30 அதிகாலை நேரம் தங்களின் கஸ்டடியில் இருந்த குற்றவாளி மோகன கிருஷ்ணனை போலீஸ் வேனில் ஏற்றிய ஸ்பெஷல் டீம் கிரைம் ஸ்பாட்டான பொள்ளாச்சி அங்கலக்குறிச்சிக்கு துப்பாக்கி போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றது. அங்கு அவன் குழந்தைகளை என்ன செய்தோம் என தத்ரூபமாக நடித்து காட்டினான். எத்தனையோ கொலை வழக்குகளை பார்த்திருந்த ஸ்பெஷல் டீம் போலீசாரோ ஒரு கணம் ஆடிப்போயினர். இப்படியொரு கொடூரனை அவர்கள் இதுவரை கண்டதே இல்லை. மிகுந்த மனவலியுடன் அவனை அங்கிருந்து மீண்டும் கோவைக்கே அழைத்து வந்து கொண்டிருந்தனர். வரும் வழியில் ஈச்சனாரி ரயில்வே கேட் பழுதாகி மூடப்பட்டிருந்தது. வாற்றுப்பாதையாக செட்டிபாளையம் சாலையில் வேனை திருப்பினர் போலீசார். வேனுக்குள் ஒருவித பீதியுடன் அமர்ந்திருந்த மோகன கிருஷ்ணனுக்கு திடீரென பொறி தட்டியது. தப்பியோடும் திட்டத்துடன் கண்ணிமைக்கும் நேரத்தில் இயங்கிய அவன் அருகிலிருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரின் இடுப்பில் இருந்த ரிவால்வரை சட்டென பறித்து சுடத் துவங்கினான். அவ்வளவுதான், அடுத்த வினாடியே அருகிலிருந்த போலீஸ் அதிகாரிகளின் துப்பாக்கிகள் சரமாரியாக குண்டுகளை உமிழ பிணமாக வேனுக்குள்ளேயே இரத்த வெள்ளத்தில் செறிந்தான் மோகன கிருஷ்ணன். ஓடும் வேனுக்குள்ளேயே இவை அனைத்தும் நடந்து முடிந்தது. என்கவுண்டர் விஷயம் போலீஸ் கமிஷனருக்கு தெரிவிக்கப்பட்டது. தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போலீசாரை அவர் பாராட்டினார். ஆனால் மோகன கிருஷ்ணன் சுட்டதில் பலத்த குண்டு காயமடைந்த இன்ஸ்பெக்டர்கள் இருவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தனர். காம கொடூரனின் மரணத்தை கொண்டாடி மகிழ்ந்த கோவை மக்கள் இன்றுதான் எங்களுக்கு உண்மையான தீபாவளி என ஆர்ப்பரித்தனர். போலீசை பாராட்டி விதவிதமான போஸ்டர்கள் கோவையின் வீதிகள் தோறும் ஒட்டப்பட்டன. ஊர் ஊருக்கு மகிழ்ச்சி ஊர்வலங்களும் நடந்தன. அத்துடன் முடியவில்லை இவ்வழக்கு. எஞ்சிய கூட்டாளி மனோகரன் நீதிபதியின் முன் ரகசிய வாக்குமூலம் அளித்தான். குழந்தைகளை கடத்தி பெற்றோரிடம் 20 லட்சம் ரூபாய் மிரட்டி பெறவே திட்டமிட்டோம். போலீசிடம் எப்படியும் குழந்தைகள் காட்டிக் கொடுத்து விடுவார்கள் என்றெண்ணி பாலியல் சித்திரவதை செய்தபின் அவர்களை கொன்றுவிட்டோம் என நடந்த சம்பவத்தை விலாவரியாக விவரித்திருந்தார். இவ்வழக்கில் குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் 164 பிரிவின் கீழ் இவன் அளித்த ரகசிய வாக்குமூலமே முக்கிய சாட்சியமானது. மேலும் 47 சாட்சிகள்
எண்ணற்ற ஆதார ஆவணங்களின் அடிப்படையில் மனோகரனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது கோவை கோர்ட். சென்னை உயர்நீதிமன்றம் மட்டுமின்றி உச்சநீதிமன்றமும் இவனது தூக்கு தண்டனை உறுதி செய்தது. தற்போது தன் மீதான தூக்கு தண்டனை ரத்து செய்ய கோரி மறு சீராய்வு மனு போட்டுவிட்டு உயிர் பிச்சை கேட்டு கோவை மத்திய சிறையில் அடைபட்டு கிடக்கிறான் மனோகரன். இவ்வழக்கினை அதிரடியாக கையாண்ட போலீஸ் கதாநாயகன் யார் தெரியுமா? அவர்தான் சைலேந்திர பாபு, ஐபிஎஸ். அவரே அப்போது கோவை போலீஸ் கமிஷனர், தற்போது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி. பச்சிளம் குழந்தைகள் மீது பாலியல் வன்மங்களை காட்டும் காமுக கைவர்களுக்கு மோகன கிருஷ்ணனின் வாழ்க்கை முடிவு ஒரு பாடம்.